விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க விவசாயிகள் தங்களது விளைநிலத்தின் நீர்வளத்திற்கேற்ப பயிர் ரகத்தினை தேர்வு செய்து சாகுபடி செய்வதன் மூலம் அதிக விளைச்சல் பெற்று நல்ல வருவாய் ஈட்டலாம் மேலும் மரவள்ளி பயிரில் நவீன சாகுபடி தொழில்நுட்பங்களை முறையாக பின்பற்றினால் கூடுதல் மகசூல் பெறலாம் அந்த வகையில் தெளிப்பு நீர் பாசனம் மூலம் மரவள்ளி சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் என் மூலக்குப்பம் தாலுகா குப்பம் கிராம வேளாண்மையாளர் பி அறவாழி அவர்கள் தரும் செய்திகள் இந்த நிலத்தில் நான் மரவள்ளியும் உளுந்தும் ஊடு போயிராக வரைச்சிருக்கேன் சார் மரவள்ளி வந்து மூணு அடிக்கு மூணு அடி கேப் எத்தாப்பூர் ஒன்று மரவள்ளி உளுந்து வந்து வம்பன் எட்டுங்க இது இந்த கேவிக்கு இல்லை கேவிக்கு கொடுத்தாங்க அந்த உளுந்து அந்த உயிர் அரைச்சிங்க முதல்ல வந்து உளுந்து சா முருந்துக்கும் மரவள்ளிக்கு இருந்தாலும் உழவு நல்லா உழவு ஓட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு சால் உழவு ஓட்டிடுறோம் சார் அதுக்கப்புறம் எரு தான் ஃபுல்லாக நாட்டு எரு நிறையா அடித்தோம் சார் அப்புறம் சனப்பையும் வரைச்சிருந்தேன் அப்படியே தான் வேறு ஒன்றும் இல்லை அடி உரமாக அவங்க எத்தாப்பூர்லேருந்து மரவள்ளிக்கு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க ரெக்கமெண்டேஷன் படி அந்த உரத்தை போட்டாங்க இப்போ வந்து இது நடவு நட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க உளுந்து வச்சிருந்தாலும் மரவள்ளி குச்சி அடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு குச்சி குச்சி இடவெளி இடைவெளி மூணு மூணுக்கு மூணு மாதிரி அடிச்சுமே கிழங்கு வருதுங்க போன வருஷம் இந்த ஒன்றரை ஏக்கரில் எனக்கு இருபத்தொரு டன் கிழங்கு வந்துதுங்க இந்த வருஷம் அதே எதிர்பார்க்குறேங்க போன வருஷம் வெறும் மரலையே போட்டிருந்தான் இந்த வருஷம் வந்து கூட அந்த ஊடுபயிராக உளுந்து வச்சிருக்கேன் ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை வருன்ற ஒரு எனக்கு இருக்குது அப்படி பார்த்தா அது ஒரு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயூவா இடைச்செலவுக்கு ஒத்து ஏற்று ஏற்றுக்கொண்டதால அந்த உளுந்து வரைச்சிங்க அப்படியே மரவழி ஒரு நல்ல சா ம மழையே பெஞ்சாலும் சரி மோட்டரை இறக்கலனா கூட மானாவாரிக்காகவும் ஒத்து வரும் நீர் பாசனத்துக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு பயிர் இப்போ நஷ்டமே வராதுங்க இதில் எந்த அதிகப்படியான செலவு கிடையாதுங்க முனிய மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் சார் அவங்க ஆலோசனைப்படி இந்த எத்தாப்பூர் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஆராய்ச்சிப்படி மரவழிக்கும் கேவி கேவினுடைய அவங்க ஆலோ ஆலோசனையின்படியும் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகளுடைய ஆலோசனை அவர்கள் சொல்வதை கேட்டு அதைப்படி செய்யக்கூடிய ஒரு விவசாயம் நான் எனக்கு வந்து இது இல்லாமல் வந்து கரும்பு ஒரு ஆறு ஏக்கர் இருக்குங்க சில இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நான் கரும்பில் வந்து முதல் பரிசு வாங்கியிருக்கேன் எண்பது சொட்டு நீர் போட்டதால் எண்பது டென்னு விளைஞ்சிதுங்க மாவட்டத்திலே முதல் பரிசு வாங்கியிருந்தேங்க மணிலா போட்டிருக்குங்க வாழை வச்சிருக்கோம் ஒரு பன்னெண்டு ஏக்கர் மொத்தம் நல்லா இருக்குங்க இந்த மரவள்ளி வந்து நான் தெளிப்புநீர் பாசனத்து மூலயமா போட்டுவாங்க தொடர்ந்து இந்த தெளிப்புநீர் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி தெளிப்பு நீர் அடித்தா போதுங்க இந்த தெளிப்பு நீர் அடிக்கிறதால பூச்சி நோய் கொஞ்சம் வராதுங்க அது மேலே பயிர் மேலே தண்ணி போகிறதால பூச்சி தொல்லைகளோ மற்றதோ எதுவும் இருக்காதுங்க அதை லைன் ஸ்யுங் அந்த மரவழியை பொறுத்த வரையும் லைன் போட்டு அது வழியாக நூணுக்கு மூணு இடைவெளி விட்டு அடிச்சோங்க க குச்சி அடிச்சிடணும் அதை அடித்தோம்னா அது கரெக்டாக வந்துடுங்க இது அடியோரம் வந்து நம்ம முதல்ல உரம் கொடுத்துடணுங்க எரு இல்லாத திரும்ப வந்து மூணே மாதத்துல மூணே மாதத்தில் அவங்க எத்தாப்பூரில் சொல்கிறபடி அவங்களுடைய அறிவுரின்படி மூணு மாதத்தில் எல்லா உரமும் கொடுத்துணும் கடைசியில் போய் பொட்டாஷ் வைக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்ல ஆரம்பத்திலே அந்த மூணு மாதத்தில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க மண் தான் ரெண்டாவது காலையில் மண் அணைச்சிட்டு விட்டோம்னா அந்த பயிர் நல்லா வந்துடுங்க பயிர் வந்து ஒரு ஒம்பது மாதத்துலேயே இது இதாகிடுதுங்க முதிர்ச்சி அடைஞ்சிடுது எத்தாப்பூர் ஒன்றுன்றது கிழங்கும் நல்லா மா ஓட்டச்சத்து வந்து அவங்க அந்த பாயிண்ட்டு வந்து க்ளோஸ் அப் பாயிண்ட்டுக்கு வருங்க இருபத்தேழு பாயிண்ட்டு தான் அங்கே கணக்கு இது வந்து முப்பத்தொன்று வந்துதுங்க அந்த அளவுக்கு நல்லா வரும் இந்த இடத்துல நம்ம அப் பாயிண்ட்டு போட்டு டோட்டல் விலையை போட்டு கொடுத்துட்றாங்க ஈல்டு வந்து போன வருஷம் இந்த ஒன்றரை ஏக்கரில் வந்து இருபத்தி ரெண்டு டன்னு வந்துதுங்க ஒரு டன்னு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவான்னு கொடுத்தேன் நான் போன வருஷமே அதுக்கே விலை கம்மி அந்த வருஷம் இந்த வருஷம் வேலை இருக்கலாம்னு பார்க்குறாங்க இந்த மழை பயஞ்சதால் கொஞ்சம் லேட்டாக ஜனவரியில் தான் அதை வந்து சோயிங் பண்ணேன் உளுந்தாக இருந்தாலும் மரவள்ளியாக இருந்தாலும் மழையாக இப்போ நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னா ஒன்றா ஸ்ப்ரிங்லர் இருக்கணும் சார் ஸ்ப்ரிங்லரோ இல்லை சொட்டு நீரோ இருந்தால் தான் இல்லைனா தண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் வந்து மேடு பள்ளமான இடம் ஸ்ப்ரிங்ளர்னால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வரலாம் நைட்டில் கலப்பினாலும் சரி எப்போ வேணாலும் கழிப்பிட்டு போயிடலாம் ஒரு மூணு மணி நேரம் கரண்ட் இருந்தால் கூட போதுங்க அதை வச்சு பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங்லரும் சொட்டு நீர் வந்து போச்சுன்னாக்கா லா பயிர் லாபகரமான பயிர் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஆனால் தானே தண்ணி வச்சு இது பண்ணுறாங்களோ அது வந்து ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப ஈஸிங்க விவசாயிகளுக்கு இப்போ தண்ணி வைக்கிற லேபரே கிடைக்க மாட்டேன் சார் இதுக்குன்னு நமக்கு வந்து யாருமே இல்லை அது அதுக்குன்னு ஒரு பன்னெண்டு மூணு முப்பத்தாயிரம் செலவாகும் அந்த அது ஒரு ஆள் வச்சோம்னாக்கா நமக்கு அந்த செலவு மிச்சம் நம்மளே வரலாம் எங்கேயோ போயிருந்தாலும் வந்து எப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட ஒரு பத்து ப இருபது நாள் கடந்து போயிடுச்சுன்னா கூட ஸ்ப்ரிங்லருந்து வந்து அப்புறம் வந்து வச்சாங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் மழை வந்து மழை பெய்ற மாதிரி நம்ம இதை அடிச்சு விட்ரலாம் தண்ணியை ஸ்பிரிங்லரு ஒரு மணி நேரத்தில் ஒரு ஷிஃப்ட்டு அப்படி அடிச்சிட்டோம்னாக்கா மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி அறவாழி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று இரண்டு ஏழு ஐந்து மூன்று நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்